நமஸ்காரம். பகவத்கீதை 7வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். 21வது ஸ்லோகத்தில் பகவான் எல்லாரும் எப்படி வந்து மீதி, அதாவது தேவதைகளை பற்றி சொல்கிறார். அவர் என்ன எப்படி வந்து அவள் வந்து அவரால் படைக்கப்பட்ட அந்த தேவதைகளை நோக்கி போகிறா, தன்கிட்ட வரல. ஆனால் அந்த தேவதைகளோட சக்தி வந்து இவர் கொடுக்கறது தான், அது லிமிட்டட் பவர்ஸ் தான் வாழ்க்கு. ஏன்னா அந்த மோட்சம் கொடுக்கறதுக்கு, அந்த லிபரேஷன், அதுக்கு வந்து இந்த மாயையிலேருந்து விடுபடுற அந்த சக்தி வந்து பகவான் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது அந்த புரிஞ்சிக்காம மெட்டீரியல் காசப்பட்டு இந்த பகவானை நம்ம வேண்டினோன்னா, இந்த அதாவது இந்த செலஸ்டியல் காட்ஸ் அப்படின்போம், அவளை இந்த பர்டிகுலர் ஆசைக்கு அதை நிறைவேறத்துக்கு நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பூஜை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறா. ஆனால் பகவான் இவர் தான் எல்லாத்துக்குமே, இவரால் கொடுக்கப்பட்ட அந்த பவரில் தான் இயங்கின்ற கான்றத மறந்து போய் எல்லாரும் எப்படி போகிறா அப்படின்றத வந்து பகவான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை சொல்கிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி போகிறவாளை, அந்த மீதி தேவதைகளை நோக்கி போகிறவாளை பற்றியும் இதில் சொல்கிறார். ஸோ அது சொல்லும்போது அவருக்கும் அந்த தேவதைகளுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்றத வந்து 21வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். எந்தெந்த தேவாந்தர பக்தர், அதாவது தேவதாந்திர பக்தன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு பக்தனும் ஒரு ஒரு தேவதையை பூஜிக்கிறான், அதை பற்றி சொல்கிறார் அவர். எந்த ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து யோ யோ யாம் யாம் அப்படின்னு வருது. எந்த தேவதாந்திர பக்தன், எனது சரீரமான எந்த தேவதையை, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு, இப்போ எனக்கு வந்து லக்ஷ்மி பிடிக்கும், எனக்கு சரஸ்வதி பிடிக்கும், எனக்கு வந்து பிள்ளையார் பிடிக்கும், அது மாதிரி நான் ஒவ்வொருத்தர மாதிரி சரஸ்வதி நான் வந்து பூஜை பண்ணேன்னா எனக்கு நல்ல படிப்பு வரும், சக்தியை பூஜை பண்ணேன்னா நான் வந்து எனக்கு வந்து நல்ல தைரியம் வரும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு தேவதை பிடிச்சி அவளை வந்து பூஜிக்கிறோம், அதை தான் சொல்கிறார். அப்போ எந்தெந்த தேவதையை நம்பிக்கையோடு ஆராதிப்பதற்கு விரும்புகிறானோ, ஏன்னா நம்ம பர்டிகுலராக இப்போ வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்திக்கு நம்ம பண்ணுறோம், படிப்பு வேணும், அதனால் வந்து அந்த கொண்டக்கடலை மாலையை சமர்ப்பித்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்லியிருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா அதை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அது பர்டிகுலர், அந்த ஒரு காரணம், அந்த ஒரு ஒன்று மெட்டீரியல் டிசைர், முக்கால்வாசி நம்ம பண்ணுறதெல்லாம் மெட்டீரியல் டிசைருக்கு தான். ஸோ சொல்கிறார், அந்த பர்டிகுலர் டிசைரை ஃபுல்ஃபில் பண்ண நீ இந்த தேவதைக்கிட்ட போகிற, இந்த தேவதையை பூஜிக்கிற அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை சொல்லும்போது அந்த பக்தனுக்கு அந்த தேவதா விஷயமான, ஏன்னா இது பார்த்தோன்னா யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையாச்சு அந்த மாதிரி வரும், அந்த சிங் ஒத்த வார்த்தையாக வரும்ல, தஸ்ய தஸ்யா அச்சலாம் அப்படின்னு வரும். அதனால தான் இங்கே நம்ம அதோட மீனிங் பார்க்கும்போதும், எந்த தேவதாந்திர பக்தன், எனது சரீரமான எந்த தேவதையை நம்பிக்கையோடு ஆராதிப்பதற்கு விரும்புகிறானோ, அந்த பக்தனுக்கு அந்த தேவதா விஷயமான நம்பிக்கையே இடையூறுகளால் அசையாததாய் நான் நிலை இருத்துகிறேன். அதாவது பகவான் என்ன சொல்கிறன்னா, இப்போ எல்லாருக்குமே அவர் தான் கொடுக்குறார், அவர் தான் அந்த சக்தியை கொடுக்குறார். சரி, நீ இப்போ ஒரு ஒரு தேவதைகள் பின்னாடி நம்ம போகிறோம், ஒரு ஒரு தேவதையை நம்ம பூஜிக்கிறோம், அந்த தேவதைகளுக்கு உள்ளேயும் பகவான் தான் இருக்கார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து அந்த தேவதை மேலே நீ வந்து பூஜை பண்ணு, உன்னோட நம்பிக்கை, நிலையான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை அந்த தேவதை மேல வச்சு நீ வந்து அந்த ஃபோக்கஸ்டா நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கை, அதனால் நம்பிக்கை மூலம் அந்த உறுதி, அந்த உறுதியான நிலைப்பாடு, அந்த பகவானை நம்புற, அதனால நம்ம வந்து ஒழுங்கான பூஜையே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் அந்த ஒரு நம்மளோட மனசு உறுதி ஒரு நிலையா இருக்கிறது, நம்ம நம்பிக்கை இதெல்லாம் வளர்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அதான் சொல்றார். ஆமா, அப்ப அர்ஜுனன் சொல்ற, நீ வந்து எல்லாமே நீதான் முழு முதல் கடவுள், இப்ப உன்னை உங்ககிட்டதான் வரணும், உங்ககிட்ட சரணாகதி அடையலாம் நீ சொன்னியே, இப்ப நீ இந்த மாதிரி சொல்றியே, நீ வந்து அந்தந்த தேவதைகள்கிட்ட நீங்கெல்லாம் போங்க, அந்த தேவதைகளுக்குள்ள அதாவது இந்த இடத்துல சொல்லும்போது அந்தந்த தேவதைகளே நீ உறுதியா இருங்கோ, அந்த நம்பிக்கையோட இருங்கோ, அந்தந்த தேவர்கள் நிலையா இருங்கோ, மனசு நிலையா இருங்கோன்னு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் அதுக்கான பதிலை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.
ஸ்லோகத்துல போது ஆமாம் அப்போ நான் ஒரு தெய்வத்தை இப்போ நான் பிள்ளை யார் வணங்குறேன், இல்லை நான் சரஸ்வதி வணங்குறேன், இல்லை நான் தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வச்சுருந்தோன்னா அங்கே வந்து நான் என் மனசை வந்து நிலையாக நிறுத்தி ஸோ அந்த இடத்துலையும் நான் பக்தியை தான் வளர்க்குறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நீ உன் பக்தியை வளர்க்குற, ஏன்னா நீ அந்த பகவானை நான் இப்படி வணங்கணும், நான் இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அந்த பூஜையும் போது நான் வந்து மனசை ஃபுல்லாக நிலை நிறுத்தணும். அப்போது நீ இந்த ஃபோக்கஸ்டு மைண்டட் சிங்கிள் மைண்டட் அந்தோட அந்த பக்தி அந்த பக் அப்போ பக்தியும் போது நான் என்ன பண்ணணும் அந்த ஒரு பூஜைக்கான வழிமுறைகள் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ பண்ணும்போதுமே என்னுடைய நம்பிக்கை வளருது அப்படின்ற அப்போது பகவான் சொல்ல ஏன் அப்படி சொன்னா ஏன்னா அந்த தேவதைகளுக்குள்ள ஆத்மாவாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த பூஜம் எனக்கு தான் என்னை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போவாது நீ அந்த தேவதைகள் மேலே உன்னோட காரியத்துக்காக நீ வந்து பண்ணாலும் அப்போ நீ வந்து உன்னோட பக்தி உன்னோட நம்பிக்கை உன்னோட அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அது பாட்டு அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ஜாஸ்தியாக ஆக அப்போ நீ என்ன ஆகும், அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாமே பகவான் அப்படின்றத உணரப்போவது இந்த பக்தி இந்த நம்பிக்கை இந்த நிலையான மனது இதெல்லாம் அப்படியே நம்ம பகவான் மேலே செலுத்திடுவோம். ஸோ அதை தான் சொல்கிறார் இங்கே பகவான். அதனால் நீ வந்து அந்தந்த நான் நிலை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்ற, அசையாத தான் நான் நிலை நிறுத்துகிறேன். எத்தனை இடையூறு வந்தாலும் நான் வியாழக்கிழமை இந்த கோலுக்கு போகணும், நான் வந்து வெள்ளிக்கிழமை இந்த பகவானை சேவிக்கணும், விளக்கு ஏற்றணும் அப்படிலாம் சொல்கிற அதுக்கான அந்த திடமான மன உறுதி நான் தரேன். நீ அந்த நம்பிக்கையை வச்சு அந்த அந்த தெய்வத்தை மேலே நீ வந்து எப்படி வணங்கணுமோ அதை நீ பண்ணு அப்படின்ற. அப்போ என்ன ஆகும், நீ ஒரு உணர்வை இந்த தேவதைகளுக்குள்ள நான் இருக்கேன், அவள் கூட ஆத்மாவாக நான் இருக்கேன், இந்த தேவதை ஒவ்வொரு தேவதையும் என்னுடைய சரீரமாக இருக்காவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவள் எல்லாருமே என்னோட சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம வந்து அந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறோம், கால் வலிக்கிறது கை வலிக்கிறது, இப்போ காலை பிடிச்சி விட்டுக்கணும், அதுக்கான அதுக்கு வந்து மசாஜ் பண்ணிக்கணும் எல்லாம் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ரிலீஃப் தெரியுது, அப்போ அப்படியே மறுபடியும் ஒரு ஃபீல் பண்ணணும், இல்லை யாரான்னு பண்ணி விடுறாளா நமக்கு காலை அமைக்கி விடுறாளா அந்த மாதிரி இருக்கலாம். அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஏதோ பண்ணணும், நம்ம இப்போ பார்லரில் போய் போனால் பைசா கொடுக்குறோம், இல்லை நம்ம வீட்டிலே எல்லோரும் பண்ணால் நம்ம வந்து அவளுக்கு ஒரு தேங்க் பண்ணுறோம், அவளை ஒரு சந்தோஷமாக ட்ரீட் பண்ணுறோம். இதெல்லாம் எது சொல்கிறதுன்னா அந்த மனசு, அதாவது அந்த ஆத்மா. ஏன்னா ஆத்மாவுக்கு தான் அந்த உணர்ச்சி, ஆத்மா தான் சந்தோஷப்படுது. கால் வந்து சந்தோஷம்லாம் பண்ண தெரியாது, காலுக்கு வந்து சொல்ல தெரியாது, காலை பிடிச்சி விடுவா நமக்கு வந்து அப்படின்னு ரிலீவ்டாக இருக்கும் அந்த சந்தோஷம் வந்து. அப்போ அந்த தான் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறோம். அந்த சந்தோஷம் எது நமக்கு உணர்த்துறதுன்னா ஆத்மா தான். ஸோ அந்த ஆத்மா தான் சொல்கிறது, ஓ உனக்கு இவா இது பண்ணியிருக்க அவளுக்கு நீ வந்து ஏதாவது பே பண்ணு அப்படின்னு சொல்கிறது, இல்லை நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அவளை பண்ணாலும் நீ தேங்க் பண்ணு அவளுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஆத்மா. ஸோ அதை தான் பகவான் சொல்கிறார், இவாளாரும் என்னுடைய சரீரமாக இருக்கா, அந்த நான் வந்து அவளுக்குள்ள ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ இவாளா அந்த தேவதைகளுக்கு பண்ணாலும் அந்த ஆத்மா, ஏன்னா ஆத்மா தான் எல்லாம் ஏத்துக்கிறது. அதனால அந்த ஆத்மாக்கு தான் பண்றா, அதனால எனக்கு தான் பண்றா. அதனால இவாளுக்கு அந்த தேவதைகள் மேல அந்த நம்பிக்கை வந்து தேவதைகள் மேல அவ வந்து உறுதியான பக்தியை செலுத்தி அவளுக்கு அந்த ஒரு பிடிப்பு வரட்டும். அவளுக்கு அந்த பிடிப்பு வரும்போது அவளுக்கு அந்த ஞானம் வருது. அப்போ அந்த ஞானம் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல வந்து எல்லாமே பகவானது உணர்வா உணர்ந்து அந்த அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த நம்பிக்கை அந்த உறுதியான மனசெல்லாம் என் மேலே வரும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஸோ இது வந்து இதை வந்து அப்படி கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நமக்கு. நம்ம அதை இதெல்லாம் வந்து நம்மளை அறியாம நடக்கிறது. ஸோ இதுதான் வந்து இங்க பகவான் இந்த மாதிரி இது எட்டு ஸ்லோகம் மூலம் இதை தான் சொல்றார். அவர் எப்படி வந்து மீதி தேவதைகள்கிட்ட நம்ம போறோம், அந்த எப்படி ஒன்னும் ஒரு ஒரு வழியில நம்ம போறோம் ஒரு ஒரு தேவதைகிட்ட, அப்போ போகும்போது பகவானுக்கு இதெல்லாம் எப்படி போய் சேரறதுன்றத தான் இனிமே வர எட்டு ஸ்லோகத்திலையும் இவர் சொல்ல போகிறார். பகவானே சொல்கிறார் அதை இந்த எட்டு ஸ்லோகங்கள் மூலம். ஸோ நம்ம வந்து பகவானை நேரே ஆசிரியக்காமல் மற்றவர்களை நோக்கி போகிறோம். அப்போ பகவான் வந்து எப்போவுமே எப்படி அவருடைய அவருடைய கல்யாண குணம் எப்படின்னா ஒரு நிலை இல்லாதத, ஒரு தாழ்ந்ததாக இருக்க, ஒரு அல்பமாக இருக்கிறத, உயர்ந்த தன்மை இல்லாத அந்த பயன்களை பகவான் கொடுக்க மாட்டார். பகவான் கிருஷ்ணர் பகவான் விஷ்ணு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பக்தனும் வந்து ஒரு நல்ல ஒரு பயன் அடையணும் அப்படின்றது தான் அவரோட ஆசை. அதுக்கான பாதையை தான் நமக்கு காமிக்கிறார், அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வழி காமிக்கிறார். அந்த ஆத்மாவா உள்ள நமக்குள்ள இருக்கிறார், அந்தரியாமையா இருக்கார் பரமாத்மா வந்து நம்ம ஆத்மாக்குள்ள இருந்து நமக்கு அதை சொல்றார், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு.
அந்த எதுக்கு இந்த தாண்ட படனை நோக்கி நம்ம பண்றது அவர் அவருக்கு அது பிடிக்காது அவர் அதை குருதுணையா இருக்க மாட்டார் ஸோ இந்த இடத்துல நம்ம பக்தியை வளர்க்குறாரு அதனால தான் அவர் வளர்க்குறாரு நீ சரி நீ தேவதை மேல பக்தியா இருக்கியா நீ அதை பண்றியா பண்ணு ஆனா வித் கான்சன்ட்ரேஷன் வித் பிலீஃப் அந்த ஃபெய்த் இருக்கணும் ஏனோ தானோன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஸோ அதை வந்து அப்படி வளர்த்து விடுறாரு அவர் அப்படின்றதான் இங்க வந்து பகவான் சொல்றாரு ஸோ நம்ம என்ன பண்ணோம் எப்படி நம்ம புலன்கள் எல்லாம் அடக்கிண்டு நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேட்டடா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ்டா அப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இதில் இந்த தேவதைகள் பூஜிக்கிறது மூலம் நம்ம அதை வளர்த்துக்கிறோம் அந்த வளர்த்துக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பக்குவம் வரும் அது மூலமா பகவானையும் அப்போ பகவான் மேலே இன்னும் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்போ எங்கிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப என்னை வந்து அடையும் போது அவளுக்கு அந்த ஞானம் வரும்போது அவ வந்து அந்த ஒரு மனசு வந்து நல்ல பக்குவம் அடைந்த மனசோட வருவா அப்ப அந்த பக்தி வந்து முழுவதுமாக என் மேலேயே செலுத்துவா அப்படின்றார் அதை தான் இங்க சொல்ற எந்தெந்த பக்தன் எனக்கு சரீரமாக இருக்கக்கூடிய தேவதைகளை ஸ்ரத்தையா அவள் வந்து அர்ச்சிப்பதற்கு ஆசைப்படுறானோ அந்தந்த பக்தனுக்கு அந்தந்த தேவதைகளிடம் மாறாமல் பக்தி இருக்க நானே ஏற்படுத்தி விடுகிறேன் அப்படிங்கிறார் நானே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறார் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரேன்னா நம்ம மனசை ஸ்திரமா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரார் அந்த மனசுல வந்து ஒரு பக்தி ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையை வளர்க்குறார் அவர் இதெல்லாம் வந்து நம் அந்த தேவதைகளுக்கு நம்ம சின்சியரா பண்ணணும் அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் இதெல்லாம் நம்ம இப்படி போற ஒத்தன் என்ன பண்ணுவோம் அவனுக்கு கண்டிப்பா ஞானம் வரும் அவனுக்கு எல்லாம் தெரியும் பகவான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்ப பகவான் மேல முழு அன்பையும் முழு பக்தியும் செலுத்தறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ அதுக்கு தான் அர்ஜுனன் சொல்றதுக்கும் இதுக்கே பதில் சொல்லிட்டேன் நீ வந்து உன்னதான் எல்லாருமே உங்ககிட்ட சரணாகதி அடையணும் உன்னதான் வழிபடணும் நீ தான் சுப்ரீம் அந்த மாதிரி தானே நீ இது மட்டும் சொல்லியிருந்த இப்ப நீ வந்து ஏன் வந்து அவளெல்லாம் தடுக்கவே மாட்டேங்கிற என்கிட்ட வாங்கோ எல்லாரும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அப்போ நீ ஏன் வந்து இப்படி போற உன்னை விட்டு போற அவள்லாம் தேவதைகளை பூஜிக்க போறாள ஏன் நீ அவளை தடுக்கல அதுக்கு இந்த இதுலேருந்து எட்டு ஸ்லோகத்தில் அவர் அண்ணன் வந்து நல்ல விளக்கமாக அதை விளக்கி அதாவது இந்த அர்ஜுனனோட இந்த சந்தேகத்தை விளக்கி நல்ல விளக்கமாக சொல்கிறது தான் நம்ம வந்து இனிமேல் வர இது ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா தேவதைகள் வந்து கண்ணனுக்கு சரீரமாக இருக்கிறான் ஸோ அவளை வந்து ஆனால் அவள் சுதந்திரஸ் கிடையாது ஏன்னா அவளுக்கான தேவனான இண்டிபெண்டன்ட் அவள் இந்த அவளுக்கு ஒரு லிமிட்டட் பவர்ஸ் தான் அதுவும் பகவான் தான் கொடுக்குறாரு கண்ணன் தான் அவளுக்கு அந்த இதை கொடுக்குறாரு அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் அதை வந்து அவர் நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி பகவான் சொல்கிறார் ஸோ எனக்கு உடலாக இருக்கும் தேவதைகளை பூஜிக்கிறான் அவன் அவர்கள் அந்த தேவதைகளுக்குள்ள ஆத்மாவாக நான் இருக்கேன் அப்போ அந்த ஆத்மா தான் இதெல்லாம் உணரும் அதுக்கு தான் அந்த உடம்பு பிடிச்சி விடுறது கால் பிடிச்சி விட்டா கை பிடிச்சி விட்டா என்ன ஆகும் காலுக்கு கை கொண்டு தெரியாது ஆத்மாவுக்கு தான் தெரியும் அது வந்து ஏன் அது அப்போ இந்த அந்த ஓமானம் அப்படின்னா இங்கே நம்ம எல்லாம் பூஜைலாம் பண்ணுறோம் பூஜை அவள்லாம் சரீரம் ஆனால் அவளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கிற பகவான் ஸோ பகவானுக்கு தான் அந்த பூஜை அவருக்கு தான் சந்தோஷம் கொடுக்கறது நான் அந்த தேவதைகளை பூஜிக்கும் போது அந்த தேவதைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் அந்த தேவதை உறுதியான ஒரு நிலைப்பாடில் இருக்கேன் ஸோ என அந்த ஆத்மாவுக்கு தான் அது போய் சேர்றது அதை தான் நாங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த ஃபண்டமெண்டலை வந்து இதில் சொல்லிட்டார் பகவான் ஸோ இதை தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் அப்போது ஆத்மா சொல்கிறதான் நீ வந்து நீ போய் பிறவி எடுக்க போற அப்படின்னு பகவான் சொன்ன ஐயோ எனக்கு பிறவியே வேண்டாமே எதுக்கு எனக்கு பிறவி அந்த பிறவி எனக்கு பிடிக்கல போய் சும்மா நான் போய் பூலோகத்தில் பறந்து வரணும் எனக்கு அது வேண்டாமே என்னை கூப்பிட்டுடேன் பகவானே எனக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்றேன் அப்போ பகவான் சொல்றார் இல்லை நான் வந்து உனக்கு வந்து ஒரு உன்னை சுதந்திரனா உன்னை விடுறேன் நீ போ உனக்கு வந்து சாய்ஸும் கொடுக்குறேன் அதாவது நீ உன் இஷ்டம் போல வாடலாம் இல்லைனா உன் மனசு போல நீ வாழ்ந்து இந்த பிறவியை திருப்பி அடையணும் நீ ஸோ அந்த ரெண்டு ஊருக்கு உனக்கு நீ சூஸ் பண்ணிப்பதில்லை ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் அந்த ஆத்மா கிட்ட ஸோ ஒன்று வந்து நீ உன் இஷ்டம் போல் வாழலாம் இன்னொன்று வந்து நீ வந்து உன் மனது போல் வாழலாம் ஸோ இந்த இடத்துல ஆத்மா மனசு ஸோ ஆத்மா எப்படி சொல்கிறது அப்படி வாழ் இல்லை மனசு எப்படி சொல்கிறது மனசு சொல்கிறதுனா புலன்கள்லாம் கட்டுப்படாமல் அது இந்த டிசையர் பின்னாடி ஓடினு அப்போ என்னை திருப்பி அந்த கர்மாக்களை பண்ணி அப்போ அந்த பாவம் புண்ணியம்ல சேர்த்துட்டு திரும்பியும் பிறப்பு இறப்பு அதுலேயே போகிற நீ
அப்படின்னு சொல்லி இதை ரெண்டையும் சொல்றாரு. இந்த ரெண்டு சாய்ஸையும் கொடுத்துட்டு ஜீவ சுதந்திரமும் கொடுக்குறேன், உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன், இப்போ உனக்கு அந்த பர்பஸும் கொடுக்குறேன், இந்த சாய்ஸை கொடுக்க நீ சூஸ் பண்ணிக்கோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாலாம் ஆத்மா கிட்ட. இப்போ இந்த ஆத்மா அப்படின்றபோது ஆத்மான்றதான் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பாலம். அது பகவான் வந்து அந்தர்யாமியாக இருக்கார். இப்போ இந்த மனசு அப்படின்னு சொல்லுவோம், மனசு எப்படின்னா பூலோகத்திற்கும் நமக்கும் அது அதுக்கு தான் பாலம். ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து அதையே பகவான் உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்கிற பகவானை நம்ம உணராம நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளையும் ஏமாற்றிக்கிறோம், பகவானையும் ஏமாத்துறோம் அந்த ஆசைகள் பின்னாடி போய். இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்கிறார் இல்லையா, அந்த ஆசைகளுக்காக நீ என்ன பண்ணுற போயிடுற, என்கிட்ட நீ போயிடுற, நீ தேவதைகளை போற, தேவதைகளை போயிடணும் போல அவர் இன்னும் மீது நான் என்னால் படைக்கப்பட்ட அந்த தேவதைகள் பின்னாடியும் போனாலும் என் மேலே தான் திருப்பி உன்னோடைய பக்தி வந்து சேர்றத, ஏன்னா வாழ்க்கை ஆத்மாவாக நான் இருக்கேன் என்கிட்ட தான் வரும். ஆனால் நீ வந்து வேறு எங்கெல்லாமோ போயிடுற, உன்னோட பாதையே மாறி போயிடுறது, அதனால நீ வந்து அந்த மனசு சொல்கிறபடி வாழ்ந்தா இது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த குழந்தை வந்து அந்த கருவில் இருக்கும்போது 6 மாதம் மட்டும் அது அந்த பிறவி ஞாபகத்தோடு இருக்குமா, அதுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பகவானோட காண்டாக்டில் அது இருக்குது. அப்போ அந்த ஷடம் அப்படின்ற வாயு வந்து அதை வந்து 7ஆம் மாதம் அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சுடுது. அப்போ என்ன ஆகுது, அதில் டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக அந்த பேபி வந்து கவர்டாக ஆகிடுறது. அப்போ என்ன ஆகிடுது, மறதியெல்லாம் நமக்கு போய், அதாவது அந்த பழைய ஞாபகம் அதெல்லாம் அப்படியே கட் ஆஃப் ஃப்ரம் பகவான், அந்த ஒரு ஞாபகமே இல்லாமல் போயிடுமா. ஸோ அதை தான் சொல்கிறேன், நம்ம வந்து இது நான் படித்ததை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த கோவிலெல்லாம் இந்த வைஷ்ணவ கோவிலெல்லாம் பார்த்தோன்னா சடாரி வெப் நமக்கு சாதிப்பா. அப்போ சடாரி சாதிக்கிறது அந்த திருவடிகள். அந்த அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம மனுஷாலாக பறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், ஆனால் நம்ம வந்து அந்த அந்த பகவானோட அந்த இதை மறந்து இருக்கோம். அப்போது அந்த திருவடிகளை நம்ம சேர்த்துக்கும் போது அவ நம்மளுடைய தலை மேலே வைக்கும்போது அந்த மறதி உடா அது மறதி இல்லாமல் நம்ம வந்து அந்த பகவானோட நம்மளை இணைச்சிண்டு அந்த ஞாபகம் நமக்கு இருக்கணுமா, அதுக்கு தான் அந்த சடாரி சாதிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம அப்போ வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து நம்மளை அசோசியேட் பண்ணிக்கணும் பகவானோட, நம்ம ஞாபகத்தில் இருக்கணும் பகவானோட, அந்த காண்டாக்டில் நம்ம இருந்த இன் டச் வித் பகவான் எப்போவுமே இருக்கணும். இன் டச் வித் பகவான் நம்ம எப்படி இருப்போம், நம்மள் வந்து நினைவுகளும் பகவானை பற்றி பேசும்போதும் பகவானோட ஸ்லோகங்கள் சொல்லும்போதும் பகவானை பற்றி அந்த லீலைகளை படிக்கும்போதும் நம்ம பகவானோடையே நம்ம எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணிக்கும் போதும் கர்மயோகியாக நம்ம எப்போ வாழறோமோ நம்ம எப்போவுமே பகவானோட தான் இருக்கோம். ஸோ அதுக்காக தான், ஸோ அதனால தான் அந்த சடாரி வச்சா நம்ம அப்பப்போ அந்த இது ஞாபகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த எப்படி வந்து அந்த ஆத்மா அந்த ஞாபகமாகவே இருக்குதோ, அந்த ஆத்மா நான் வந்து உடல் இல்லை, நான் ஆத்மா ஆத்மா அந்த அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது அந்த ஞானம் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரியும். அதுவே நான் தேகம் அப்படின்ற நம்ம வாழும்போது நமக்கு அந்த பகவானுடைய அந்த காண்டாக்ட் அது இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி பகவானை விட்டு நம்ம தள்ளி போயிடுறோம். அதை தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம் இந்த ஸ்லோகத்தில். எப்படி நம்ம வந்து பகவானை, அதாவது நம்ம மெட்டீரியல் ஆசைக்காக எல்லாமே பகவான் கொடுக்கறது தான், எல்லாமே நம்ம கர்ம பலன்கள் படி தான் நடக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணால் ஒரு மேஜிக் மாதிரி, அது பண்ணால் எனக்கு கிடைக்கும், இது பண்ணால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பகவான் மேலே நம்பிக்கை இல்லாமல் நகர்ந்து போகிறோம். அதை தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா, சாய்ஸ் கொடுத்தார் இல்லையா, நீ வந்து உன் இஷ்டம் போல் வாழலாம் இல்லைன்னா நீ வந்து உண்மானது போல் வாழலாம். ஸோ இப்போ நமக்கு தான் அந்த சாய்ஸ், நமக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணோம், நான் மனசு போல் வாழப்போகிறேன்னா இல்லை என்னோட இஷ்டம் போல் வாழப்போனா. அப்போ நான் மனசு போல் வாழப்போகிறேன்னாக்கா எனக்கு திருப்பி திருப்பி இந்த பிறவி வந்துட்டே இருக்கோம், நான் இதுலேயே தான் வரப்போகிறேன், திருப்பி அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார்கள் எத்தனையோ வந்து ரிஷிகள் எல்லாரும் அடுக்க பெருமாள் கிட்ட வந்து காதறி இருக்கா, எங்களுக்கு வேண்டாம் திருப்பி எங்களுக்கு அந்த கர்ப்பம் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே நாங்கள் போகக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பகவான் கிளியராக அந்த இடத்த சொல்கிறார், நீ மனசு போல் வாழ்ந்தால் உனக்கு இப்படி, அதே நான் உன் இஷ்டம் போல் வாழ் அப்படின்னா அது ஆத்மாவோட ஆத்மா உணர்வு இருந்து அப்போ அதை தான் இங்கே வந்து சொல்கிறார், நான் வந்து அந்த தேவதைகளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கேன் அந்த உணர்வு நமக்கு வேணும். அங்கேயும் நான் பார்க்க போகிறா, அனுமான் வந்து அவருடைய அந்த நெஞ்சை பிளந்து காமிக்கச்சேவும் உள்ளே வந்து ராமர் தான் இருக்க, அப்போ பகவான் தான் இங்கே இருக்கார், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும், பகவான் தான் இருக்கார் நம்மளுடைய ஆத்மாக்குள்ள, நம்ம நெஞ்சுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார், நம்ம பூஜிக்கிற அந்த தேவதைகளுக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார் அப்படின்றத நம்ம உணர்ந்து
நீ ஆனா அங்கேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்றதான் நம்ம இனிமே வர இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தாச்சு. இன்னும் 7 ஸ்லோகத்துல மத எட்டு ஸ்லோகத்துல இதை பத்தி அவர் பேசுறது.